சேலம் மாவட்டம் மேட்டூர் அனல்மின் நிலையம் மற்றும் மேட்டூர் அணையை தமிழ்நாடு சட்டப்பேரவை பொது நிறுவனங்கள் குழுவினர் ஆய்வு செய்தனர். அனல்மின் நிலையத்தின் இயக்கம் மற்றும் பராமரிப்பு குறித்து குழுவின் தலைவர் எஸ் ஆர் ராஜா மற்றும் குழு உறுப்பினர்கள் கேட்டறிந்தனர். மேட்டூர் அனல்மின் நிலையத்தில் வெளியேறும் புகை அந்த பகுதியில் காற்று மாசுவை ஏற்படுத்துவதால் அதை தவிர்க்க வேண்டும் என்று மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் சதாசிவம் கேட்டுக்கொண்டார். இதுபற்றி ஆவணம் செய்வதாக பேரவை குழு உறுதியளித்தது. ஹரியானா மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் 1407 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 19 தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களை மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ஹரியானா முதலமைச்சர் மனோகர் லால் கட்டார், ராஜஸ்தான் முதலமைச்சர் அசோக் கெலாட், மத்திய இணையமைச்சர் வி கே சிங் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த நெடுஞ்சாலை திட்டங்களின் மூலம் சுற்றுலா, வேளாண்மை, தொழில்துறை மற்றும் வணிகம் ஆகிய துறைகளோடு இணைந்து வேலைவாய்ப்பும் அதிகரிக்கும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எரிபொருள் சிக்கனம் ஏற்பட்டு மாசு குறையும் என்றும் தில்லி ஜெய்ப்பூர் இடையேயான பயண நேரம் குறையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய டிஜிட்டல் சுற்றுலா திட்டத்தின் வரைவு அறிக்கை மீதான இறுதிக்கட்ட ஆலோசனைகளுக்கு மத்திய சுற்றுலாத்துறை அழைப்பு விடுத்துள்ளது. சுற்றுலாத்துறையின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள இந்த வரைவு அறிக்கைக்கு பொதுமக்கள் தங்களது கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் வழங்கலாம் என்று சுற்றுலா அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சுற்றுலாத்துறையில் உள்ள சவால்களை களைந்து மேலும் எளிமைப்படுத்துவதற்காக தேசிய டிஜிட்டல் சுற்றுலா திட்டத்தின் வரைவு அறிக்கையை மேலும் செழுமைப்படுத்த சுற்றுலா அமைச்சகம் திட்டமிட்டுள்ளது. இந்திய எஃகு துறையில் உள்ள தொழில் வாய்ப்புகள் தொடர்பான ஒருவார கால கண்காட்சி துபாயில் நாளை முதல் இம்மாதம் 17ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதில் மத்திய எஃகுத்துறை அமைச்சர் ராமச்சந்திர பிரசாத் சிங், அமைச்சக அதிகாரிகள், செயில், JSW உள்ளிட்ட முன்னணி எஃகு உற்பத்தி நிறுவனங்களின் அதிகாரிகளும் கலந்து கொள்கின்றனர். அபுதாபியில் முன்னணி நிறுவனம் ஒன்றின் உயரதிகாரிகளுடன் இந்திய எஃகுத்துறையில் உள்ள முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து அதிகாரிகள் எடுத்துரைக்க உள்ளனர். துபாய் வர்த்தக சபையை சேர்ந்தவர்களும் இந்திய எஃகு நிறுவனங்களுடன் இணைந்து இந்தியாவில் தொழில் தொடங்குவது தொடர்பான வாய்ப்புகள் குறித்தும் இந்த சந்திப்பில் விவாதிக்கப்படும் என்று மத்திய எஃகு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் நேரிட்ட வெடிவிபத்தில் ஒருவர் உயிரிழந்தார், 13 பேர் காயமடைந்தனர். உதம்பூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட சலாதியா சவுக் என்னும் இடத்தில் காய்கறி சந்தை அருகே இந்த விபத்து நேரிட்டது. தகவல் அறிந்த மத்திய துணை ராணுவ படையினர் மற்றும் ஜம்மு காஷ்மீர் காவல்துறை அதிகாரிகள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து வெடிவிபத்து தொடர்பான விசாரணை மேற்கொண்டனர். இது தொடர்பான தமது டுவிட்டரில் செய்தி வெளியிட்டுள்ள மத்திய இணையமைச்சர் ஜிதேந்திர சிங், காயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளவர்களின் நிலை குறித்து உடனுக்குடன் தாம் கேட்டறிந்து வருவதாகவும், வெடிவிபத்திற்கான உண்மையான காரணம் கண்டறியப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளாா்.